இந்த வாழ்க்கையை நாம் இயல்பாக கடக்க வேண்டும். இயல்பு என்றாலே நாம் என்ன என்று தெரியாமலே இருந்து கொண்டிருக்கிறோம். வாழ்கின்ற வாழ்க்கை என்பது ஒவ்வொரு வினாடியும் நாம் கழித்து கொண்டிருக்கிறோம். அந்த கழித்தல் என்பதில் இருக்கக்கூடிய கூட்டல் என்னும் வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய போகிறோம்? கொஞ்சம் யோசிக்க வேண்டும். கடவுள் நமக்கு அற்புதமான பலன்களை கொடுத்திருக்கிறார், நல்ல அறிவு திறனை கொடுத்திருக்கிறார், சிந்திக்கக்கூடிய செயல்பாடுகளை எல்லாம் கூடுதலாக கொடுத்திருக்கிறார். யோசித்து பாருங்கள், இந்த உலகில் மனிதனை தவிர வேறு எந்த உயிரினமும் உணவிற்கு அப்பாற்பட்டு வாழ்வது கிடையாது. ஆம், யோசித்து பாருங்கள், உணவிற்கு அப்பாற்பட்டு யாராவது எந்த உயிரினமாவது சிந்திக்கிறதா இந்த பூமியில்? இல்லையே. அதற்கு தேவை உணவு அவ்வளவுதான். அவைகளுக்கு இருப்பிடமோ அல்லது ஆடைகளோ தேவைப்படாது. பறவைகள் போன்றவைகளுக்கு வேண்டுமானால் இருப்பிடங்கள் தேவைப்படும். அது கூட காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. தங்களை சுற்றி இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு குச்சிகள் மூலமாகவும் இலைகள் மூலமாகவும் கூடுகளை கட்டிக்கொள்கிறது. அவ்வளவுதான். நம்மை தாண்டிய உயிரினங்களுக்கு எதுவுமே தேவையில்லாமல் போய்விடுகிறது. ஆகவே இறைவன் நமக்கு எதற்கு இந்த அறிவை கொடுத்தான்? சிந்தித்து பார்ப்போம். இதையெல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது கடவுள் எதுவுமே தேவையில்லாமல் கொடுத்திருக்க மாட்டார். மனிதனுக்கு மட்டும் இந்த உணவிற்கு அப்பாற்பட்ட ஒரு தேவையை கொடுத்திருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் நாம் இறைவனை அடையக்கூடிய ஒரு அற்புதமான வழிகாட்டுதலை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூடுதல் அறிவே. இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல நூறு மில்லியன் ஆண்டுகள் முன்னால் இருந்து நாம் தோன்றியிருக்கிறோம். நமக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. 100, 200, 1000 வருடங்கள் கிடையாது, பல லட்சம் ஆண்டுகளை மனிதன் தாண்டி வந்திருக்கிறான். ஒவ்வொரு பரிணாமத்திலும் அவன் தன்னைத்தானே மேம்படுத்தி வந்திருக்கிறான். எந்த உயிரினத்திற்கும் கொடுக்க முடியாத ஒரு அறிவை, சிந்தனையை இறைவன் கொடுத்திருக்கிறான். அந்த சிந்தனையின் ஒரு விருட்சம்தான், அந்த சிந்தனையின் ஒரு ஆலமரம்தான் நாம் இப்போது உலகத்தின் தொழில்நுட்பத்தில் கலந்து கொண்டு நாம் எல்லா இடங்களிலும் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே இறைவன் கொடுத்த இந்த நுட்பத்தில் நாம் சிறப்பாக வாழ வேண்டும். வாழ்க்கையை நாம் ஒவ்வொரு கணத்திலும் துடித்து கொண்டிருக்கிறோம். தேவையில்லாதவற்றை, தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். கடவுள் கொடுத்த இந்த சிந்தனையை சரியாக பயன்படுத்த வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வரலாறுகளை ஒவ்வொன்றாக ஊட்டி ஊட்டி வளர்த்து வந்திருக்கிறார்கள். காடுகளில் எல்லாம் விலங்குகள் அன்று என்ன உண்டதோ இன்றும் அதைத்தான் உண்டு கொண்டிருக்கிறது. பறவைகள் அன்று என்ன உணவாக எடுத்துக்கொண்டதோ அதைத்தான் இன்றும் எடுத்துக்கொள்கிறது. மீன்கள் முதல் அனைத்து வகையான உயிரினங்களும் பல நூறு ஆண்டுகளாக, பல லட்சம் ஆண்டுகளாக என்னென்ன உணவுகளை எடுத்துக்கொண்டதோ அதைத்தான் இன்றும் எடுத்துக்கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? அவைகளுக்கான சிந்திக்கும் திறன் அவ்வளவுதான். நமக்கு அப்படியா? ஏற்றுமதி செய்கிறோம், இறக்குமதி செய்கிறோம் உணவுப் பொருளை. நமக்கு ருசியானது இருந்தாலும் பரவாயில்லை, தேவையானது எங்கிருந்தாலும் பரவாயில்லை, வரவழைத்து சாப்பிடுகிறோம். சுவையாக சூடாக இருக்க வேண்டும் என்பதற்காக மனிதன் தன்னுடைய ருசியை கடல் கடந்து ருசித்து கொண்டிருக்கிறான், இயற்கையை ரசித்து கொண்டிருக்கிறான். ஒரு விலங்கு என்பது ஒரு குறிப்பிட்ட வரையறைதான் இருக்க முடியும். ஒரு பறவை என்பது ஒரு குறிப்பிட்ட வரையறைதான் இருக்க முடியும். ஆனால் மனிதன் நினைத்தால் நினைத்த இடத்திற்கு செல்கிறான், கண்டம் விட்டு கண்டம் செல்கிறான், ஏன் வேற்று கிரகத்திற்கே செல்கிறான். அப்படிப்பட்ட அறிவு சார்ந்த நுட்பத்தை வைத்து கொண்டு நாம் இந்த வாழ்கின்ற வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம் என்பதை கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அற்புதமான இந்த வாழ்க்கை மிகப்பெரிய பொக்கிஷம். இதை சரியான முறையில் சிந்திக்காவிட்டால் ஆண்டுகள் போய்கொண்டுதான் இருக்கும். புத்தாண்டுகள் வரும், பிறந்த நாட்கள் வரும், நாம் கொண்டாடி மகிழ்வோம். ஆனால் உண்மை என்ன? ஒவ்வொரு ஆண்டுகளையும் நாம் கழித்து கொண்டிருக்கிறோம், ஒவ்வொரு புத்தாண்டையும் நாம் கழித்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான். வாழ்கின்ற வாழ்க்கை கொஞ்ச நாள் தான் இருக்கிறது என்பதை நினைவுபடுத்துவதற்குத்தான் பிறந்த நாட்களும் புத்தாண்டுகளும். இதையெல்லாம் புரிந்து கொண்டு வரக்கூடிய நாட்களில் நாம் நம்முடைய சிந்தனையை மேம்படுத்துவோம், வாழ்க்கையை தயார்படுத்துவோம். இறைவனுக்கான ஒரு நுட்பத்தில் இந்த சிந்தனை எதற்கு கொடுத்தான் என்கின்ற ஒரு ஆழ்மனத தேடலில் நம்மை மேம்படுத்துவோம், முயற்சி செய்வோம். மிகப்பெரிய அறிவு தேடலுக்கான சிக்கலில் நாம் இருக்கிறோம். அவைகளை சரியாக நாம் பிடிக்காவிடில் இந்த வாழ்க்கையும் இந்த பிறவியும் வீணாக போய்விடும் என்பதில் கவனம் வையுங்கள். வாழ்க்கை என்பது நமக்கானது, சரியான முறையில் தீர்வு கொடுங்கள், நிச்சயமாக விடை கிடைக்கும். இந்த பிறவியின் பலன் என்ன என்று புரியும். வாழ்த்துக்கள்.